வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பக்க எண் 56-59 பயிற்சித்தாள் 19 பயிற்சித்தாள் பக்க எண் 36-38 இருக்கும் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பாடலுக்கு போயிடலாமா? கூட்டம் கூட்டமாகவே குருவிகள் பறந்து சென்றிடும், குவியல் குவியலாகவே கற்கள் கொட்டி கிடந்திடும், குலை குலையாக திராட்சைகள் கொடியில் அழகாய் தொங்கிடும், மந்தை மந்தையாகவே மாடுகள் கூடி மேய்ந்திடும், சாறை சாறையாகவே தரையில் எறும்பு ஊர்ந்திடும். இந்த பாட்டில் கூட்டம் கூட்டமாக, குவியல் குவியலாக, குலை குலையாக, மந்தை மந்தையாக, சாறை சாறையாக அப்படின்னு ஒரு சில தொடர்கள் இருக்குது. இந்த தொடர்கள் தனித்தனியாக, அந்த தொடர்கள் இருக்கிற சொற்களை பிரித்தா, தனித்தனியாக பிரித்தோம்னா அது பொருளை தரும். கூட்டம் கூட்டமாக பிரித்தா கூட்டம் கூட்டல் கூட்டமாக, கூட்டம்ங்கிறது மக்கள் சேர்ந்து இருக்கிறது அல்லது பொருள்கள் சேர்ந்து இருக்கிறது, இது இந்த மாதிரி. அதே மாதிரி குவியல் குவியலாக, இப்போ வீடெல்லாம் கட்டுறோம், கற்கள் குவியல் குவியலாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி குலை குலையாக திராட்சைகள் தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை பிரித்தோம்னாலும் அது பொருளை தரும். இந்த மாதிரி பிரித்தால் பொருள் தரக்கூடிய சொற்றொடர்கள் சேர்ந்து வந்ததுன்னா அது அடுக்கு தொடர். இப்போ அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அடுக்கு தொடர் ஒரு சொல்லே இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு முறை அடுக்கி வரும், தனித்தனியே பிரித்தாலும் பொருளை தரும், விரைவு, வெகுளி, மகிழ்ச்சி, அவலம், இசைநிலை ஆகிய பொருள்களில் வரும். எடுத்துக்காட்டு, தீ தீ தீ, அடுக்கடுக்காக, வேக வேகமாக, இதெல்லாம் அடுக்கு தொடர். இதே மாதிரி அடுத்து இரட்டை கிளவி அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். திரையை பாருங்கள், அதில் ஒரு சில சொற்றொடர்கள் இருக்கும், அது அப்படியே வாய் விட்டு படிங்க பார்க்கலாம். மழை படபடவென பெய்தது, ஓடையில் நீர் சலசலவென ஓடியது, அருள் பற்களை நரநரவென கடித்தான். இப்போ இந்த தொடர்களில் நடுவில் பார்த்தீங்கன்னா படபட, சலசல, நரநர அப்படிங்கிற தொடர்கள் வந்திருக்கு. இந்த தொடர்கள் எல்லாம் இரட்டை சொல்லாக இருக்கு. இதை பிரித்தோம்னா பொருள் தராது. படபடங்கிறது பிரித்து பாருங்கள், பட கூட்டல் படன்னு வரும், ஏதாவது பொருள் தெரியுமா? இல்லை. இந்த மாதிரி இரட்டை கிளவி அப்படின்னா என்னென்னா, இரட்டை சொல்லாக வந்து பிரித்தால் பொருள் தராது, அது கூட இரண்டு முறைக்கு மேல் வராது, இந்த மாதிரி வந்ததுன்னா அது இரட்டை கிளவி. இன்னொரு தடவை பார்க்கலாமா? திரையில் பாருங்கள். இரட்டை கிளவினா என்ன? இரட்டை சொல்லாக மட்டுமே வரும், தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது, ஒளி குறிப்பு, விரைவு குறிப்பு, சினக்குறிப்பு ஆகிய பொருள்களில் வரும், இந்த மாதிரி வந்ததுன்னா அது இரட்டை கிளவி. எதெல்லாம் இரட்டை கிளவி? எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். படபட, சலசல, விறுவிறு, தட தட, இதெல்லாம் இரட்டை கிளவி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள், அடுக்கு தொடர் பிரித்தால் என்ன பண்ணும்? பொருள் தரும். இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம எது அடுக்கு தொடர் எது இரட்டை கிளவின்னு நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். இப்போ அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் என்னென்ன வேறுபாடுகள்னு பார்க்கலாமா? இரட்டை கிளவி இரட்டை சொல்லாகவே வரும், அடுக்கு தொடர் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வரும். இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது, அடுக்கு தொடர் தனித்தனியே பிரித்தாலும் பொருள் தரும். இரட்டை கிளவி இரண்டு முறைக்கு மேல் அடுக்கி வராது, அடுக்கு தொடர் இரண்டு மூன்று அல்லது நான்கு முறை வரை கூட அடுக்கி வரும். இதுதான் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வேறுபாடுகள். இப்போ அடுக்கு தொடர்னா என்ன, எதெல்லாம் அடுக்கு தொடராக வரும், இரட்டை கிளவினா என்ன, அது எதெல்லாம் இரட்டை கிளவியாக வரும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க.
இதிலிருந்து வினாக்கள் எப்படி கேட்பாங்க, அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டு விட சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போமா. இப்போ பாருங்கள், அடுத்தது உங்களுக்கு திரையில் ஒரு வினா வந்திருக்கு. அந்த வினாவை அப்படியே படித்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்கு? கீழ்கண்டவற்றுள் அடுக்கு தொடர் இரட்டை கிளவியை பிரித்து தனித்தனியாக எழுதுக. இப்போ முதல்ல ஒரு சொற்றொடரை நான் உங்களுக்கு பிரித்து அது இரட்டை கிளவியாக அடுக்கு தொடரான்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் சொற்றொடர் என்ன இருக்குது? குதித்து குதித்து அப்படின்னு இருக்குது. அதை பிரித்தோம்னா குதித்து குட்டல் குதித்துன்னு வரும். இப்போ குதித்து அப்படிங்கிறது தனியே பொருளை தருகிறது, அதனால் அது அடுக்கு தொடர். அடுத்தது துள்ளி துள்ளின்னு இருக்குது. இதுக்கு நீங்கள் சரியான விடையை சொல்லுங்க பார்க்கலாம். அடுக்கு தொடராக இரட்டை கிளவியான்னு பிரித்து பார்த்தீங்களா? துள்ளி கூட்டல் துள்ளின்னு வந்ததா? அப்போ என்ன அது? அது அடுக்கு தொடர். மிகச்சரியாக சொன்னீங்க. துள்ளி துள்ளிங்கிறது என்ன அது? அடுக்கு தொடர். அடுத்தது வருக வருக. நீங்களே பிரித்து பார்த்து சொல்லுங்கள் விடையை சொல்லுங்கள். மிகச்சரியாக சொன்னீங்க. வருக வருகங்கிறது வருக கூட்டல் வருக. அது வருகங்கிறது பொருளை தர்றதுனால அது அடுக்கு தொடர். அடுத்ததும் அதே மாதிரி தான். வெல்க வெல்க. பிரித்தா வெல்கங்கிறது ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற பொருளில் வரும், அதனால் அது அடுக்கு தொடர். அடுத்தது படபடன்னு இருக்குது. படபடங்கிறது என்ன? ஆமாம், அது இரட்டை கிளவி. ஏன்னா அது பிரித்தால் பொருள் தரல, இரட்டை சொல்லாக வந்திருக்கு. அதே மாதிரி அது இரண்டு முறை மட்டுமே வந்திருக்குது, அதனால் அது என்ன? அது இரட்டை கிளவி. அடுத்ததும் அதே மாதிரி சலசல, அதுவும் இரட்டை கிளவி தான். மிகச்சரியாக சொன்னீங்க. சலசலங்கிறதும் இரட்டை கிளவி தான். குடுகுடு, அதுவும் இரட்டை கிளவி. தீ தீ தீன்னு மூணு தடவை வந்திருக்கு. அப்போ என்ன இது? அடுக்கு தொடர். மிகச்சரியாக சொல்லியிருக்கீங்க, அது அடுக்கு தொடர். கலகலை, அதுவும் இரட்டை கிளவி தான். அடுத்தது பலப்பலன்னு இருக்குது. இது அந்த லா வந்து மேல் நோக்கிய லகரம். மேல் நோக்கிய லகரம் வந்து உங்களுக்கு அடுக்கு தொடரில் தான் வரும். நடுவில் ஒரு ஒற்று வேறு இருக்குது, இப்புன்னு போட்டிருக்கோம். அதை பிரித்தோம்னா பல கூட்டல் பலன்னு வரும். அதாவது மேல் நோக்கிய லகரம் வந்து நடுவில் ஒற்று வந்ததுன்னா அது அடுக்கு தொடர். சரியா? இது கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா இதுக்கு தெரியும். பல பல பலன்னா நிறையா, நிறைய பொருள் இருந்ததுன்னா பல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்தது ஒரு பலப்பலம் இருக்குது. என்ன அது? அது கண்ணாடி பலப்பலன்னு மின்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த லாவை போடுறோம். ஆமாம், இது இரட்டை கிளவி. இப்போ முன்ன இருந்த பலப்பலவுக்கும் அடுத்து வர்ற பலப்பலவுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அருமை. அடுத்த கேள்விக்கு போகலாமா? இரட்டை கிளவியை அடிக்கோடியிருக. இது உங்களுக்கு நல்லா எளிமையாக விடையளிக்கிற வகையில் தான் இந்த கேள்வி இருக்குது. எப்படி? பறவைகள் படபடவென சிறகடித்து பறந்தன. இதில் படபடங்கிறது இரட்டை கிளவி. குளிரில் குழந்தை வெடவெடவென நடுங்கியது, அதில் வெடவெடங்கிறது ரைட்டு. அடுத்தது அமல் குறு குறுவென பார்த்தான். ஆமாம், குறு குறு தான் இரட்டை கிளவி. கண்ணாடி போல் பளபளவென மின்னியது. மிகச்சரியாக சொன்னீங்க. பளபளங்கிறது தான் என்னது? இரட்டை கிளவி. பறவைகள் கீச் கீச் என கத்தின. ஆமாம், கீச் கீச் தான் இரட்டை கிளவி. அப்பளம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? படபடவென நொறுங்கியது. ஆமாம், படபடங்கிறது தான் இரட்டை கிளவி. குழந்தை கலகலவென சிரித்தது. ஆமாம், கலகலங்கிறது இரட்டை கிளவி. ஆட்டுக்குட்டி குடுகுடுவென ஓடியது. குடுகுடுங்கிறது இரட்டை கிளவி. மிக அருமையாக பதில் சொல்லியிருக்கீங்க. சரி மாணவர்களே, இப்போ நாம் இதுவரைக்கும் அடுக்கு தொடர்னா என்ன, இரட்டை கிளவினா என்ன, எதெல்லாம் அடுக்கு தொடராக வரும், எதெல்லாம் இரட்டை கிளவியாக வரும், அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் என்ன வேறுபாடு, அடுக்கு தொடர் இரட்டை கிளவி இது ரெண்டை வச்சு எந்த மாதிரி வினாக்கள் வரும், அப்படி வினாக்கள் வந்ததுன்னா எப்படி விடையளிக்கிறது
இது வரைக்கும் நாம் தெளிவாக இருக்கோம். நீங்கள் இந்த இப்போ நாம் நடத்தின பயிற்சியை வச்சுக்கிட்டு பயிற்சித்தாள் எண் 19 உங்களுக்கு பயிற்சி கட்டகம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் பயிற்சித்தாள் எண் 19 பக்க எண் 36-38 வரைக்கும் இருக்கிற கேள்விகளுக்கு விடையளித்து விடை எழுதி உங்கள் ஆசிரியர்கள்ட்ட காட்டி பாராட்டை பெறுங்கள். சரி மாணவர்களே, நாம் இதுவரைக்கும் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி பற்றி பார்த்தோம். இப்போ பருவம் 3 இயல் 1 பக்க எண் 13-15 வரைக்கும் பயிற்சித்தாள் எண் 22 இதில் இணை சொற்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் திரையில் ஒரு பத்தி இருக்குது, அந்த பத்தியை அப்படியே என் கூட சேர்ந்து படிக்கிறீங்களா? எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கும் சின்னஞ்சிறிய செடி வாடி வதங்கி இருக்கிறது, அதை நான் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் தெரியுமா? போன வாரம் கூட அடுக்கடுக்காக பூக்கள் வெள்ளை வெளேரென்று பூத்திருந்தன. இரவு பகலாக கவனித்த அந்த செடியை மீண்டும் பச்சை பசேல் என்று ஆக்க என்ன வழி என்று அறிவியல் ஆசிரியரிடம் கேட்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை படிப்போமா? எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கும் சின்னஞ்சிறிய செடி வாடி வதங்கி இருக்கிறது, அதை நான் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் தெரியுமா? போன வாரம் கூட அடுக்கடுக்காக பூக்கள் வெள்ளை வெளேர் என்று பூத்திருந்தன. இரவு பகலாக கவனித்து கொண்டிருந்த அந்த செடியை மீண்டும் பச்சை பசேல் என்று ஆக்க என்ன வழி என்று அறிவியல் ஆசிரியரிடம் கேட்க வேண்டும். இது வந்து ஒரு பத்தி. இந்த பத்தியில் பார்த்தீங்கன்னா, திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு சில தொடர்கள் தடித்த எழுத்தில் இருக்குது. என்னென்ன தொடர்கள் இருக்குது அப்படியே வரிசையாக படிங்க பார்க்கலாம். சின்னஞ்சிறிய, வாடி வதங்கி, கண்ணும் கருத்துமாக, அடுக்கடுக்காக, வெள்ளை வெளேர் என்று, இரவு பகலாக, பச்சை பசேல். இந்த தொடர்கள் எல்லாம் தடித்த எழுத்தில் இருக்குது. இந்த தொடர்கள் பார்த்திங்கன்னா, நம்ம சொல்ல வந்த கருத்தை வலுப்படுத்துறதுக்காக மீண்டும் மீண்டும் வர்ற மாதிரி தெரியும். இப்போ சின்னஞ்சிறிய அப்படின்னு எடுத்துக்கிட்டால், சின்னதுனாலும் சின்னது தான், சிறியதுனாலும் சிறியது தான். ஆனால் அதை ஏன் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரமோ அதை வலுப்படுத்துறதுக்காக அந்த தொடரை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி தொன்று தொட்டு ஆதிகாலம் முதலாக சொற்களை சேர்த்து இணை சொற்களாக பயன்படுத்தி சொல்ல வந்த கருத்தை வலியுறுத்துவது இணை சொற்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதுக்கு தெளிவான விளக்கத்தை நீங்கள் அடுத்த திரையில் பாருங்கள். இணை சொற்கள், இரண்டு சொற்கள் சேர்ந்து வந்து பொருளை உணர்த்தும் சொற்கள் இணை சொற்கள் ஆகும். சொல்ல வந்த கருத்தை தெளிவாக்க இணை சொற்கள் உதவுகின்றன. இவை தொடர்களில் வரும்போது சேர்ந்தே வரும். இப்போ இணை சொற்கள் நான் என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி, அடுத்தது இப்போ இணை சொற்கள் எத்தனை வகைப்படும், அவை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இணை சொற்கள் 3 வகைப்படும். அவை நேரிணை, எதிரிணை, செரியிணை. நேரிணைனா என்ன அப்படின்னா, ஏறத்தாழ ஒரே பொருளை உடைய சொற்கள் சேர்ந்து வந்ததுன்னா அது நேரிணை. எடுத்துக்காட்டு, கண்ணும் கருத்துமாக, வாடி வதங்கி, ஈடும் எடுப்பும். கண்ணும் கருத்துமாகனா கண் கருத்து ரெண்டுமே கவனமாக பார்த்துக்கிறது தான் சொல்லுது. அது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஏறத்தாழ ஒரே பொருளை சொல்கிறதுனால அது நேரிணை. அதே மாதிரி வாடி வதங்கி அப்படின்னா, என்ன காரணத்தினாலேயோ செடிகளோ கொடிகளோ மரமோ வாடி இருக்கும், அது இலைகள்லாம் அப்படியே வதங்கி போயிருக்கும், அதை தான் வாடி வதங்கின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே பொருளை தர்றது, அதனால் இது நேரிணை. ஈடும் எடுப்பும் அப்படின்னா, ஈடும் அப்படின்னா எப்படின்னா ஒப்புமை,
ஈடும் அப்படின்னா ஈடு ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு பொருளுக்கு ஒப்புமை பண்ணுறது. எடுப்பு அப்படின்னா அதில் உயர்ந்தது. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பொருளை தர்றதுனால இது நேரிணை. அடுத்தது எதிரிணை. எதிரிணை அப்படின்னா என்ன அப்படின்னா எதிரெதிர் பொருட்களை கொண்ட சொற்கள் ஒன்றா சேர்ந்து வந்து வலுவூட்டுச்சுன்னா அது எதிரிணை அப்படின்னு சொல்கிறோம். அல்லும் பகலும், அல்லும்னா இரவும், இரவும் பகலும். அதே மாதிரி வெற்றி தோல்வி, இன்ப துன்பம், இதெல்லாம் எதிரிணை. அடுத்தது செறியினை. ஒரு சொல்லினுடைய பண்பு அல்லது செயலை, ஒரு சொல்லினுடைய பண்பு அல்லது செயலை வலுவூட்டும் வகையில் பொருளையுடைய இரு சொற்கள் சேர்ந்து வந்ததுன்னா அது செறியினை. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு சொல்லினுடைய பண்பு, அது வடிவமாக இருக்கலாம், நிறமாக இருக்கலாம், அந்த மாதிரி பண்பையோ அல்லது செயல், அந்த செயல் சொல்லு எந்த செயலை குறிக்குதோ அதையோ வலுவூட்டும் வகையில் இரண்டு சொற்கள் சேர்ந்து வந்ததுன்னா அது செறியினை. எடுத்துக்காட்டு செக்கச்சிவந்த, சிவப்பு அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறதுக்காக செக்க சிவந்த, இது ரெண்டு சொல் ஒன்றா வந்து சேர்ந்து வந்திருக்கு. அதே மாதிரி பச்சை பசேல், பச்சையாக இருக்குது அப்படிங்கிறத வலுவூட்டுறது, ரொம்ப பச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அது பச்சை பசேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது அழுது அழுது, அழுகைங்கிறது ஒரு செயல், அந்த செயலை வலு ரொம்ப அழுதாங்க அப்படின்னு, அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும்ல, அழுது அழுது அப்படின்னா அந்த அழுகைங்கிற செயலை வலுவூட்டுறதுக்காக, அதை மிகைப்படுத்தி காட்டுறதுக்காக அல்லது அது அந்த முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக இரண்டு முறை வந்திருக்கு, அழுது அழுது. இது செயல் தொடர்புடைய செறியினை, சரியா? அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம், அடுக்கடுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க, பானையை அடுக்கி வச்சுருக்காங்க, அது அடுக்கடுக்காக இருக்குது, அது அடுக்கடுக்காக இருக்குங்கிறத நாம் வலுவூட்டி சொல்கிறதுக்காக அது அடுக்கடுக்காக அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இணை சொற்களினுடைய வகைகள் பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஒன்று நேரிணை, அடுத்தது எதிரிணை, அடுத்தது செறியினை, சரிங்களா? சரி, அடுத்தது இது தொடர்புடைய வினாக்கள் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாமா? இதான் திரையில் பாருங்கள், நேரிணை எதிரிணை செறியினை சொற்களை தனித்தனியாக பிரித்து எழுதுக. முதல்ல உங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப ஈஸி, உங்களால் எளிமையாக கண்டுபிடிச்சி அதை சொல்ல முடியும். நுங்கும் நுரையும், இந்த நுங்கும் நுரையும் அப்படிங்கிறதுக்கு என்ன நாம் பண்ணணும்னா, கடல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கடலில் அலைகள் வரும்போது அந்த நீர்க்குமிழியெல்லாம் நுரைச்சிக்கிட்டு வரும், அது நுரை. நுங்கு அப்படின்னா அந்த நுங்கு வெட்டும்போது பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும், ஆக இது சமமாக இருக்கிறது, நுங்கு நுரைச்சிக்கிட்டு கொஞ்சம் பபுள்ஸ் வர்ற மாதிரி, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பபுள்ஸ் வர்ற மாதிரி, அது இப்படி சொன்னால் தானே உங்களுக்கு எளிமையாக புரியும், அது மாதிரி வர்றது நுரை. ஆக சமமாக இருக்கிறது, கொஞ்சம் பபுள்ஸ் வர்றது, இது ரெண்டும் எதிரெதிர் சொற்கள், ஆக இது எதிரிணை. அடுத்து நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், எது கீரியும் பாம்பும். கீரியும் பாம்பும் எப்பவுமே என்ன, எதிரிகள். அப்போ மிக அருமையாக சொன்னீங்க, இது எதிரிணை. அடுத்தது இரவும் பகலும், ரெண்டுமே எதிர்ச்சொல், ஆமாம், அதனால் அது எதிரிணை. அடுத்தது விண்ணும் மண்ணும், அதுவும் சரியாக சொன்னீங்க, விண் அப்படின்னா ஆகாயம், மண்ணுனா பூமி, ஆகாயம் பூமி ரெண்டும் எதிர்ச்சொல், அதனால் அது எதிரிணை. அடுத்தது சின்னஞ்சிறிய, இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பாட ஆரம்பத்துலேயே சின்னஞ்சிறியில் தான் ஆரம்பித்தோம், அது நேரிணை. அருமை கண்ணும் கருத்தும், ஆமாம், அதுவும் நேரிணை தான். அடுத்தது வெள்ளை வளையர், அதிகமான வெள்ளையாக இருக்கிறது தான் வெள்ளை வளையர்னு சொல்லுவோம், அப்போ அது செறியினை. ஈடும் எடுப்பும், ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான், அது நேரிணை. அடுக்கடுக்காக, அதுவும் ஆமாம், அதை சொன்ன இல்லையா கடைசியாக, அடுக்கடுக்காகங்கிறது செறியினை. சரி, அடுத்த வினாவுக்கு போகலாமா? கீழ்கண்ட படங்களுக்கு உரிய இணை சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. உங்களுக்கு அந்த திரையில் தெரிகிற படம் எப்படி இருக்குது? ஆமாம், வானத்தோட படம் தான். என்ன நிறத்தில் இருக்குது?
சிவந்த நிறத்தில் இருக்குது. சரி, ஆமாம், விடை என்ன? செக்கச்சிவந்த. மிக அருமையாக சொன்னீங்க. அடுத்தது, எப்படி அடுக்கி வச்சுருக்கிறாங்க பானைகளை? ஆமாம், அடுக்கடுக்காக அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ விடை என்ன? அடுக்கடுக்காக. சரி, அடுத்த படம் ஒரு ஸ்மைலிங் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒன்று சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொன்று சோகமாக இருக்குது. அப்போ ஆமாம், இன்பமும் துன்பமும். சரி, இப்போ இதுவரைக்கும் இணை சொற்கள்னால் என்ன, அது எதுக்கு நமக்கு பயன்படுது, அதனுடைய வகைகள் என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டுகள், இதையெல்லாம் மிகச்சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை வச்சு பயிற்சித்தாள் எண் 22 பக்கம் எண் 42 44 வரைக்கும் இருக்கிற கேள்விகளுக்கு விடை எழுத உங்களால் கண்டிப்பாக முடியும். எழுதி உங்கள் ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் காட்டி உங்களுக்கு பாராட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் 3 இயல் 3 பக்க எண் 51 53 வரை, பயிற்சித்தாள் எண் 29 பக்க எண் 55-56. மரபுத் தொடர்கள் பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். மாணவர்களே, இப்போ உங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் இருக்கும். அந்த உரையாடலை அப்படியே படிப்போமா? அருள் முருகன் ரெண்டு பேரும் உரையாடுறாங்க. அருள்: அடடே முருகா, இவ்வளவு நாட்களாக எங்கே இருந்தாய்? முருகன்: உள்ளூர் வேலையை விட்டுவிட்டு வெளியூர் வேலைக்கு போனேன். அந்த வேலையை தலைமேல் வைத்து கொண்டாடினேன். காணல் நீரை உண்மை என்று நம்பி ஏமாந்து விட்டேன். எப்படித்தான் கரையேறுவோனோ என்று தெரியவில்லை. அருள்: ஏன் இப்படி பேசுகிறாய்? முருகன்: அவசர குடுக்கையாக இருந்ததாலே நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று பார்த்தா ஒரே பித்தலாட்டமாக இருக்குது. அருள்: சரி சரி, வருத்தப்பட வேண்டாம், உனக்கு நானே ஒரு நல்ல வேலை வாங்கி தருகிறேன். முருகன்: நன்றி அப்பா. இப்போ இந்த உரையாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொடர்கள் தடித்த எழுத்தில் இருக்குது. எந்தெந்த தொடர்கள்லாம் தடித்த இடத்துல இருக்குது அப்படியே வாசிங்க பார்க்கலாம். தலைமேல் வைத்து, காணல் நீர், கரையேறுவேனோ, அவசர குடுக்கை, பித்தலாட்டமாக, இதெல்லாம் தடித்த எழுத்தில் இருக்குது. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. உள்ளூரில் பெரியவங்களோ அல்லது வீட்டிலையோ அவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு நாம் பார்க்கணும். முதல்ல என்ன வார்த்தை இப்போ வந்தது? தலைமேல் வைத்து கொண்டாடினேன். தலைமையில் வச்சுக்கிறதுனா அதை வந்து ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டு இருக்கிறது. காணல் நீர் என்ன அப்படின்னா, இப்போ ரோட்டில் வெயில் காலத்தில் போயிட்டுருக்குறோம், தூரமாக பார்த்தா ரோட்டில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே கிட்ட போய் பார்த்தா தண்ணி இருக்காது. அது அறிவியலில் முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடைக்காத ஒன்று, அங்கே தண்ணி கிடைக்குன்னு போனோன்னா தண்ணி இருக்காது, கிடைக்காத ஒன்றுக்கு பேர் தான் காணல் நீர். கரையேறு வேணும் அப்படின்னா ஒரு துன்பத்திலிருந்து எப்படி மீண்டு வருவேனோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்தது அவசர குடுக்கை அப்படின்னா யோசிக்காமல் முடிவு பண்ணிடுறது, இப்போ நீங்கள்லாம் செய்வீங்க இல்லையா, ஆசிரியர் போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு வா அப்படின்னா என்ன பொருள்னு கேட்காமல் போய் அங்கே போய் போயிட்டு சும்மா மறுபடியும் வர்றது. இந்த மாதிரி அவசர குடுக்கை அப்படின்னா என்னென்னா முழுசாக தெரிஞ்சிக்காமல் நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் அவசர குடுக்கை. அடுத்தது பித்தலாட்டம். பித்தலாட்டம்னா என்னென்னா ஏமாற்று வேலை, வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஏமாற்றி ஒன்றும் பண்ணாமல் கூட்டிகிட்டு வர்றது, இதுதான் பித்தலாட்டம். இந்த மாதிரி வர்றது எல்லாம் மரபு தொடர்கள். தொன்று தொட்டு மரபாக வழக்கில் பயன்பட்டு வருவதால் மரபு தொடர்கள் என்று அழைக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், தொன்று தொட்டு மரபாக வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் மரபு தொடர்கள் என அழைக்கிறோம். நேரடியான அர்த்தம் எதுவும் இருக்காது, நேரடியான பொருள் இருக்காது. அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம தான் அதனுடைய பொருளை நாம் தான் புரிஞ்சிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான்
மரபு தொடர்கள். சரியா? இப்போ அடுத்தது ஒரு சில மரபு தொடர்கள் உங்களுக்கு திரையில் தெரியும், அதற்கான விளக்கமும் அதுலேயே இருக்கும். பார்க்கலாமா? மரபு தொடர்கள் உணர்த்தும் பொருள். தரையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா பெரிதும் மதித்தல். காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று. இமாலய தவறு அப்படின்னா இருக்கிறதுலே உலகத்திலேயே பெரிய மரம் எது? இமயமலை. அந்த மாதிரி பெரிய தவறு தான் இமாலய தவறு. இமாலய தவறுனா பெரிய தவறு. கரையேறுதல் அப்படின்னா துன்பத்திலிருந்து மீள்தல். அடுத்தது இந்த மரபு தொடர்களை பயன்படுத்தி எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும் நாம் பார்க்க போகிறோம். கயிறு திரித்தல். இம்மரபு தொடரின் பொருளை தெரிவு செய்க. கீழே நான்கு விடைகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் ஏற்கனவே அந்த கயிறு திரித்தலுக்கு உண்டான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்து என்னென்ன தெரிவுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கற்பனையாக சொல்லுதல், ஏமாற்று வேலை, வேலை போய்விட்டது, ஆராயாமல் செய்வது. இதில் எது சரியான விடை? மிகச்சரியாக சொன்னீங்க, கற்பனையாக சொல்லுதல் தான் சரியான விடை. அடுத்தது சரியான பொருளை மரபு தொடருடன் பொருத்துக. இதில் காணல் நீர், இமாலயத்தவறு, பித்தலாட்டம், ஆகாயத்தாமரை, இந்த மாதிரி நாலு மரபு தொடர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதற்கான பொருள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய தவறு, ஏமாற்று வேலை, இல்லாத ஒன்று, கிடைக்காத ஒன்று. இப்போ இதை சரியாக உங்களால் பொருத்த முடியுமா? கண்டிப்பாக முடியும். காணல் நீர் அப்படின்னா என்னது? கிடைக்காத ஒன்று. இமாலய தவறுனா ஆமாம், மிகப்பெரிய தவறு. பித்தலாட்டம் அப்படின்னா ஏமாற்று வேலை. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. மிகச்சரியாக சொன்னீங்க. இதே மாதிரி நீங்களே வந்து சின்ன சின்னதாக பயிற்சி எடுத்துக்க முடியும். அந்த எடுத்துக்காட்டுகள் நான் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதில். சரி மாணவர்களே, இன்றைக்கி நம்ம முதல்லருந்து என்னென்ன பார்த்தோம்? அடுக்கு தொடர் பார்த்தோம், இரட்டை கிளவி பார்த்தோம், அதனுடைய வேறுபாடுகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது இணை சொற்கள் பார்த்தோம், அதனுடைய வகைகள் பார்த்தோம், அதற்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். அடுத்தது மரபு தொடர் பார்த்தோம், மரபு தொடருக்கு எடுத்துக்காட்டுகள் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதையெல்லாம் நீங்கள் பயிற்சி செஞ்சு ஆசிரியர்கள்ட்ட காட்டி பாராட்டு பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி.